எல்லோருக்கும் வணக்கம். என்னோடய சேனல் நேம் வந்து அருள் தாஸ் வுட் ஒர்க். என்னோட சேனலில் எதை பற்றின வீடியோ போடுவேன்னா வுட் ஒர்க்கிங் வீடியோ, வுட் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ அண்ட் கார்பெண்டர் டூல்ஸ் ஒரு வீடியோ தான் போடுவேன். மறக்காமல் என் வீடியோ புதுசாக பார்க்குறவங்க லைக் பண்ணுறீங்க, ஷேர் பண்ணுறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. மறக்காமல் பார்த்தீங்கன்னா பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் பார்த்தீங்கன்னா என்னுடைய வீடியோ உங்களுக்கு கண்டினியூவாக அப்டேட் ஆகிட்டே இருக்கும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்கணும்னா பைக் கீ வந்து எப்படி செய்யறதா பார்க்க போகிறோம். ஆனால் இது வந்து வித்தியாசம் எதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிளேவுட்டில், பெரிய சைஸ் பிளேவுட்டில். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜிக்ஸர் பைக்கோட கீ வந்து பார்த்தீங்கன்னா டெம்ப்ளேட் வந்துச்சு. அது பதிலாக என்ன பண்ணால் இன்னொரு டெம்ப்ளேட் ஒன்று செஞ்சு தரப்போகிறோம். அதுக்கு முன்னாடி வீடியோட தம்ப்ளைன் பார்த்தாச்சு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வீடியோட அவுட்புட் பார்த்துருவோம். அவுட்புட் பார்க்க முடியாது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கீயோட டெம்ப்ளேட். இந்த டெம்ப்ளேட் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா பிளேவுட்ல கட் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் அவுட்புட். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வீடியோ பிடிச்சிருந்தா வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிக்கலனாலும் உங்களுக்கு வந்து இதுக்கு அடுத்த ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் முடிஞ்ச ஒரு பெஸ்ட்டை நான் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். இதுக்கு தேவையான மெட்டீரியல் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிளேவுட், கீ டெம்ப்ளேட்டு அண்ட் ஜிக்ஸாக் மிஷின். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிசைன் கட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற டூல்ஸ் தான். டெம்ப்ளேட் மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த கீ செயினோட டெம்ப்ளேட்டு. இதாக பார்த்தீங்கன்னா அந்த கீச்சன், அது அந்த சுசிக்கோட கீச்சன். இது வந்து ஒரு ஷோரூம்லேருந்து இது பண்ணாங்க. ஜஸ்ட் வந்து என்ன ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா இந்த டெம்ப்ளேட் ப்ரோக்கன் ஆயிடுச்சு. அதெல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா இன்னொரு டெம்ப்ளேட் ஒன்று வந்து அது அட்டையில் இருந்துச்சு. இதை வந்து என்ன பண்ணாங்கன்னா பிளேவுட்டில் செய்யலாம்னு சொல்லிட்டு அவங்க எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. அதை வந்து நாங்கள் என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா அந்த டிசைன் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி அது என்ன பண்ணால் டிசைன் மார்க் பண்ணோம். ஏன்னா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பார்த்தீங்கன்னா ரெண்டு துண்டாக போயிடுச்சு. இதை வந்து ஃப்ரண்ட்டில் வந்து ஷோவில் வைக்க முடியாது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிசைன் கட் பண்ணோன்னு என் ஷாப்புக்கு வந்திருக்காங்க. அதான் வந்து பார்த்திங்கன்னா டிசைன் கட் பண்ண போகிறேன். ஆக்சுவலாக டெம்ப்ளேட் எல்லாமே மார்க் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து அதுக்கான அவுட்புட் மட்டும் உங்களை காட்டுறேன். பட் கொஞ்சம் கேமரா ஆங்கிள் மட்டும் கொஞ்சம் லைட்டாக மிஸ் ஆகும். மீதியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆடியோவில் பேசியிருக்க மாட்டேன். மீது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒர்க்கிங்லே போ உங்களுக்கு தெரிஞ்சு. ஏன்னா பார்த்திங்கன்னா இதில் எப்படி ஆடியோ எக்ஸ்பிளைன் பண்ணுறது எனக்கு தெரியல. பட் இதெல்லாம் வந்து டிசைன் கட்டிங்கனால உங்களுக்கு வந்து பார்த்தாலே தெரியும். என்னால் முடிஞ்சவரையும் நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கேமரா ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி கேமரா வந்து செட் பண்ணேன். ஆக்சுவலாக அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு என்ன யூஸ் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா சி கிளாம்ப் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா வந்து பிளேவுட் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஸ்ட்ராங்காக நிற்கிறது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா சின்ன மைன்யூட் கட்டுகள் என்ன வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் வந்து பிடிச்சிருக்க முடியாது. ஏன்னா ஒரு ஆள் ஷேக் பண்ணாலும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிசைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மிஸ் ஆகிடும். அதனால தான் என்ன பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடும் வந்து சி கிளாம்ப் போயிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் என் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா பெல் கட்டிங் டிசைனு, அதுக்கு வந்து வாசக்கால் டிசைன்ஸ், அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா பூஜை ரூம் டோர் எப்படி செய்கிறது, அதுக்கு வந்து கட்டில் எப்படி செய்யுது, இதை பற்றின ஏகப்பட்ட வீடியோ போட்டிருப்பேன். அதெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னு ஆசை பார்த்தீங்கன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா என் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட் செப்பரேட் பிளேலிஸ்ட் வந்து க்ரியேட் பண்ணிப்பேன். அதில் போய் நீங்கள் என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ உங்களுக்கு என்ன வேணுமோ என் சேனலில் போய் டைப் பண்ணிங்கன்னா வரும். மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா வந்து கடைசல் ஒர்க் வந்து நிறைய வீடியோ போட்டிருப்பேன். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா கடைசல் ஒர்க் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிசைன்ஸ் வந்து போட்டிருப்பேன். அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா என் சேனல்ஸில் இருக்கும். ஏன்னா கட்டிலுக்கு தனியாக போட்டிருப்பேன். அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிசைனு டைனிங் டேபிளுக்கு சரி, டீ பாய்க்கும் சரி, இந்தமாரி வந்து நிறைய டிசைன்ஸ் போட்டிருப்பேன். அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா ஜிக்ஸாக் கட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப்ஸ் ஆஃப் ஜிக்ஸாக் மிஷினை யூஸ் பண்ணுறேன். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக யூஸ் பண்ணுற ஜிக்ஸாக் மிஷின், ஆக்சுவலாக ஹேண்ட் ஜிக்ஸாக் மிஷின். இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எங்கள் ஷாப்பிலே நாங்களே எங்கள் ஒர்க்குக்கு ஏற்ற மாதிரி வந்து ஒரு ஜிக்ஸாக் மிஷின் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். அதுதான் பார்த்தீங்கன்னா ஹெவி டியூட்டி ஜிக்ஸாக் மிஷின். அந்த ஜிக்ஸாக் மிஷின் வந்து எது யூஸ் பண்ண பார்த்தீங்கன்னா இந்த கட்டிலு ஆர்ச்சி டிசைன்ஸு, அடுத்து இந்த விண்டோஸ் ஃப்ரேம் டிசைன்ஸு, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹேண்ட் கட்டில் வந்து கட் பண்ண முடியாது. ஏன்னா மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணுவோம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா எஜ்ஜஸ் வந்து கொஞ்சம் இதுவாகிடும். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட் ஒரு சைட் கட் பண்ணி முடித்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா இதோட அவுட்புட் தான் நீங்கள் பார்க்குறீங்க. எவ்வளோ பக்காவாக வந்துருக்குன்னு பார்க்கலாம். பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ரெண்டு மணி நேரத்தில் வந்து அந்த பிசுறு இருக்குது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா பிளேவுட் திக்னஸ் வந்து ரொம்ப கம்மி. அதனால் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சின்ன சின்ன பிசுறு வரும். இதுக்கு அடுத்து கட்டிங் கட்டிங் பண்ணி முடித்தோடனே பார்த்தீங்கன்னா சென்டர் போர்ஷன், அந்த கீச்சைன் மாற்றம் தினமும் இந்த சென்டர் போர்ஷனு. இதுக்கு மேலே வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஷோரூமில் போய் அவங்க என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா இது மேலே வந்து டேரெக்டாக ஸ்டிக்கர் ஒட்டினாலே போதும். அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்காவான ஒரு டெம்ப்ளேட் ரெடி ஆகிடும். அதனால் தான் வந்து பார்த்தீங்கன்னா பழைய டெம்ப்ளேட்டை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா பிளேவுட் வாயின் வந்து டெம்ப்ளேட்டு கட் பண்ணாங்க. இதுக்கான சார்ஜஸ் நாங்கள் எவ்வளோ வாங்கணும்னு சொல்கிறலாம். பட் ஆனால் எங்கள் அப்பா தான் சொல்லுவாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா சார்ஜஸ் மட்டும் நான் உங்களுக்கு சொல்ல. இதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன டைப் டிசைன்ஸ் கட் பண்ணாலும் சொல்லுங்கள், கட் பண்ணி தருவோம். ஆனால் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சிஎன்சிக்கு போயிட்டாங்க. மோஸ்ட்லி ஸ்விட்ச் ஆஃப் டு எல்லாருமே சிஎன்சியில் தான் யூஸ் பண்ண வச்சாங்க. ஏன்னா சிஎன்சியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் கரெக்டாக வரும். பட் என்ன தான் வந்து சிஎன்சியில் யூஸ் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட் கட் ஜிக்ஸாக் மிஷின் தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா நம்ம உட்காந்து சிஎன்சியில் ப்ரோக்ராம் பண்ணுற டைமுக்கு வந்து நம்ம என்ன பண்ணிடலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த டிசைன்ஸை கட் பண்ணி வச்சிடலாம். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா டிசைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 20 மினிட்ஸில் முடிஞ்சிடும். பட் ஆனால் வந்து சிஎன்சியில் வந்து பார்த்தீங்கன்னா இதை ஃபோட்டோ அப்லோட் பண்ணி அதுக்கான எவ்வளோ லென்த்து அந்த இது அது எல்லாத்தையும் செட் பண்ணுறதுல என்ன ஆகிடும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். பட் ஆனால் வந்து சிஎன்சியில் டக்குன்னு முடிஞ்சிடும். ஒன்ஸ் கட்டிங் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சுன்னு பார்த்தீங்கன்னா டக்குன்னு முடிஞ்சிடும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஏன் இப்போ ரீசெண்டேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா என் சேனலில் வந்து வீடியோ அப்லோட் பண்ண முடியலன்னு பார்த்தீங்கன்னா
ஆக்சுவலாக ஐ ஹாவ் ஒன் கேமிங் சேனல் ஒன்று இருக்குது, அதாவது வந்து சிஓடி கேம் பிளேட் விளாட்னு இருக்கேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கான்சன்ட்ரேட் வந்து போயிட்டு இருக்குது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு 2000 சப்ஸ்கிரைபராக ரீச் பண்ணிட்டாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா 600 சப்ஸ்கிரைபர் தான் இருக்காங்க. ஆனால் தான் என்ன பண்ணேன்னு பார்த்திங்கன்னா அந்த சேனலில் கொஞ்சம் புஷ் பண்ணணும் சொல்கிறதுக்காக தான் என்ன பண்ணேன் பார்த்திங்கன்னா அதில் கொஞ்சம் வீடியோவில் கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா டைமிங் சுத்தமாக செட்டில். ஏன்னா நான் அங்கே ஒர்க்கு முடிச்சு அதே வீட்டு 8 மணி ஆயிடுது. 8 மணிக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா இதுலேயும் வுட் ஒர்க்கிங் சேனலுக்கு வீடியோ எடிட் பண்ணோம். எடிட் பண்ணி முடிச்சவொடனே என்ன பண்ணோன்னு பார்த்திங்கன்னா லைவ் வந்து அதுக்கு 1:30 போயிடுவேன். ஓகே, அந்த சேனலை பற்றி இல்லை எதுக்கு தேவையில்லாமல் சொல்கிறேன். பட்டு வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுதான் பார்த்திங்கன்னா ஃபைனல் அவுட்புட்டு. கிட்டத்தட்ட உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், ஒரே ஒரு சின்ன மிஸ்டேக் மட்டும் வந்துச்சு அந்த கேர்வில் மட்டும், அது உங்களுக்கு பார்த்தா தெரியும். மற்றபடியும் இது எல்லாமே பார்த்திங்கன்னா டிசைன்ஸ் வந்து பக்காவாக கட் பண்ணிட்டேன். ஏன்னா வந்து அவர் மார்க்கிங் பண்ணும்போது அந்த மாதிரி தான் மார்க்கிங் பண்ணிட்டாரு. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த சின்ன எரர் மட்டும் வந்துச்சு. இதான் வந்து ஃபைனல் அவுட்புட்டு. வீடியோ பிடிச்சிருந்தால் வந்து மறக்காமல் வந்து லைக் பண்ணுறேங்க, ஷேர் பண்ணுறேன், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதேமாரி பார்த்திங்கன்னா என்னோடய கேமிங் சேனலோட லிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சேனலோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கிளிக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா வந்து பார்த்திங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். அதேமாதிரிலாம் பார்த்தீங்கன்னா அந்த சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரோல்ஸ் வீடியோ நல்லா போடுவோம். என் கேம் ப்ளேவே எடுத்து வந்து பார்த்திங்கன்னா ட்ரோல்ஸில் போடுவோம். அது கொஞ்சம் பார்க்கறது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். லைவ் வந்து பார்த்திங்கன்னா 11:30 to 1:00 வரையும் லைவ் போடுவேன். மறக்காமல் வீடியோ பாருங்கள், லைக் பண்ணுறேங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுறேங்க. அப்போ தான் என்னோடய வீடியோ உங்களுக்கு கண்டினியூ அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஓகே, மறுபடியும் ஒரு அடுத்த நல்ல வீடியோவில் பார்ப்போம். பை, சி யூ.